ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிக் பாஸ் ஜூலி பற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ வீரமங்கை அப்படி இப்படின்னு நிறைய பேர் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அது எல்லாமே இருந்தாலும் பிக் பாஸில் அவங்க எடுத்த பேரே வேறங்க. இப்போதைக்கு நம்ம எல்லாருடைய சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, April 14 வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்குள்ளே சேஃபாக இருக்கணும். அதுதான் நம்மளுக்கும் சேஃபு, நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்குமே சேஃபு. ஸோ அந்த வைரஸ் வந்துட்டு இன்னும் ஸ்ப்ரெட் ஆகாமல் நம்மளை நம்ம காப்பாற்றிக்கலாம். அது மட்டும் கிடையாது, ஜூலி இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு, ஸோ அவங்களுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பீப்புள்ஸ்லாம் என்கேஜாக இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இடைவெளி விட்டு இருங்க, அது மட்டும் இல்லை வெளியே அந்த அளவுக்கு போகாமல் சேஃபாக இருங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு தன்னுடைய புகைப்படங்களை போட்டு மேலே வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன இருக்கா, நீ ஏன் இந்த மாதிரி வாயிலேயே வட சுட்டுட்டு இருக்க, இறங்கி போய் வேலையே செய்ய மாட்டியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பல பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ தொடர்ந்து தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் இவங்க புகைப்படம் போட்டுக்கிட்டே இருக்க இவங்களை எல்லாமே திட்ட ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதனால் ஜூலி வந்துட்டு என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மறுபடியும் தன்னுடைய நர்ஸு பணிக்கு போகணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்களாம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இவங்க நர்ஸு பணிக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கான வேலையிலும் இவங்க இறங்கியிருக்காங்க. ஏற்கனவே வந்துட்டு தன்னுடைய நர்ஸ் பணியில் இவங்க மேற்கொள்வதற்காக அதுக்காக வந்துட்டு விண்ணப்பத்தை வந்துட்டு அனுப்பியிருக்காங்களாம். அந்த விண்ணப்பம் வந்துட்டு அனுப்பி ஏற்கனவே கொஞ்ச நாள் ஆயிடுச்சாம். இப்போ ஒரு ஃபோன் காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அந்த ஃபோன் கால் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் தன்னுடைய நர்ஸ் பணியை வந்துட்டு இவங்க செய்ய போகிறாங்களாம். ஸோ இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம ஜூலி அவர்கள் வந்துட்டு எடுத்திருக்க இந்த முடிவு பாராட்டுக்குரியதான முடிவு அப்படின்னு பல பேர் வந்துட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இவங்க மட்டும் கிடையாதுங்க, பல நடிகைகள் தன்னுடைய டாக்டர் பணிக்கு மறுபடியும் போயிருக்காங்க, தன்னுடைய நர்ஸ் பணிக்கு மறுபடியும் போயிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்தலாம்.